வணக்கம். இது தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக நான் விக்னேஷ். நான் அமிர்தீப. தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். வேலூர் மாவட்டம் திருப்பத்தூரில் பெரியார் சிலையை சேதப்படுத்தியதாக பாஜக பிரமுகர் உட்பட இரண்டு பேரை போலீசார் கைது செய்தனர். நேற்றிரவு திருப்பத்தூர் வட்டாட்சியர் அலுவலகம் எதிரே உள்ள பெரியார் சிலையை இரண்டு பேர் சுத்தியலால் சேதப்படுத்தியுள்ளனர். அப்போது இருவரும் மதுபோதையில் இருந்துள்ளனர். இரண்டு பேரையும் பிடித்து போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் ஒருவர் பாஜக நிர்வாகி முத்துராமன் என்பதும் மற்றொருவர் அவரது நண்பர் பிரான்சிஸ் என்பதும் தெரியவந்தது. இதனையடுத்து சேதப்படுத்தப்பட்ட பெரியார் சிலைக்கு போலீசார் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. பெரியார் சிலை குறித்து சர்ச்சைக்குரிய கருத்துக்களை முகநூலில் பதிவிட்ட பாஜக தேசிய செயலாளர்களில் ஒருவரான h.raja-வை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் போராட்டங்கள் நடைபெற்றன. சென்னை குரோம்பேட்டை, ஈரோடு, மயிலாடுதுறை, திருச்சி உள்ளிட்ட பகுதிகளில் திமுக, திராவிடர் கழகம், தந்தை பெரியார் திராவிடர் கழகம் உள்ளிட்ட அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் h.raja-வின் உருவ பொம்மையை எரித்தனர். அப்போது h.raja-வை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய வேண்டுமென வலியுறுத்தப்பட்டது. எல்லா சிலைகளையும் அகற்றும் வாக்குறுதியை h.raja தந்தால் நாம் நம் மூதாதையர் பெரியார் சிலையை அகற்ற அனுமதிப்போம் என்று மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் நடிகர் கமலஹாசன் தெரிவித்துள்ளார். அவர் தனது டுவிட்டர் பதிவில் ஸ்டாலின், வைகோ, திருமாவளவன், சீமான் ஆகியோர் தங்களது பேச்சாற்றலை விடலுக்கு இறைக்க வேண்டாம் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். வழிபடுவது வேறு என்றும் வழி நடப்பது வேறு எனவும் கமல் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். சென்னையில் நடைபெற்று வரும் மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகள் மாநாடு இன்றுடன் நிறைவடைகிறது. கடந்த 5ஆம் தேதி முதலமைச்சர் மாநாட்டை தொடங்கி வைத்தார். முதல் நாள் சட்டம் ஒழுங்கு பிரச்சினைகள் குறித்தும் 2ஆம் நாள் வளர்ச்சி திட்டங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. இன்று காவல்துறை உயரதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தவுள்ளார். இன்று மாலை நிறைவு கூட்டத்தில் சிறப்பாக செயல்பட்ட அதிகாரிகள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் கேடயங்களை வழங்கவுள்ளார். சென்னை அயனாவரம் காவல் நிலையத்தின் உதவி ஆய்வாளர் சதீஷ் துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு தற்கொலை செய்து கொண்டார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தைச் சேர்ந்த சதீஷ் கடந்த 2011 காவல் உதவி ஆய்வாளராக பணிக்கு சேர்ந்தார். கடந்த சில நாட்களாகவே மிகுந்த மன உளைச்சலுடன் சதீஷ் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் காவல் நிலையத்தில் இருந்த துப்பாக்கியால் தானே பகுதியில் சுட்டுக் கொண்டார். அவரது உடல் பிணக்குறாய்விற்காக கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது. சென்னையில் வரதட்சணை கொடுமையால் ஓடும் ரயிலிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்ட ஜீவிதாவின் கணவர் ரோசை தற்கொலைக்கு தூண்டியதாக எழும்பூர் ரயில்வே காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றனர். அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி போலீசார் சிறையில் அடைத்தனர். நேற்று ஜீவிதா ஓடும் ரயிலிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார். புழல் சிறையில் செல்போன் மற்றும் கஞ்சா உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சென்று கைதிகளுக்கு கொடுத்ததாக எழுந்த புகாரில் தலைமை காவலர் பிச்சையாவை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கைது செய்தனர். இதற்காக தனது வீட்டில் வைத்து பிச்சையா 40,000 ரூபாய் லஞ்சம் பெற்றபோது லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் களவுமாக பிடித்தனர். தொடர்ந்து அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கார்த்தி சிதம்பரம் தனது செல்போன்களின் பாஸ்வேர்டை தெரிவிக்கும் இருப்பதாலும் விசாரணைக்கு ஒத்துழைக்காததாலும் அவரது காவலை நீட்டிக்க வேண்டுமென நீதிமன்றத்தில் சிபிஐ தெரிவித்துள்ளது. INX மீடியா நிறுவன வழக்கில் கைது செய்யப்பட்ட கார்த்தி சிதம்பரத்தை டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய சிபிஐ அதிகாரிகள் அவரது காவலை 9 நாட்களுக்கு நீட்டிக்க வேண்டுமென கோரிக்கை விடுத்தனர். எனினும் அவரின் காவலை 3 நாட்களுக்கு மட்டுமே நீட்டித்து நீதிபதி அனுமதி அளித்தார். 35 வருடங்களாக எம்ஜிஆரை பற்றி பேசாமல் ஏன் தற்பொழுது பேசுகிறீர்கள் என்று ரஜினியிடம் தான் கேட்க வேண்டும் என டிடிவி தினகரன் கூறியுள்ளார். திண்டுக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்படும் என்ற நம்பிக்கை தனக்கு இல்லை என்றும் கூறினார். அதுக்காக குண்டர் சட்டத்தில் கைது செய்யணும் சொல்றது எவ்வளவு சரின்னு தெரியல. சட்டப்படி அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும். மக்கள் மத்தியில கொந்தளிப்பு ஏற்படுத்துற மாதிரி அது தமிழகத்தில் பெரிதும் மதிக்கப்படுகிற தந்தை பெரியார பத்தி அப்படி எல்லாம் சொல்றது அது அவருக்கே நல்லதில்லை, அவர் சாதனைக்கு கட்சிக்கு நல்லதில்லை. தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் பேனர் வைப்பதற்கு காவல்துறையினர் எதிர்ப்பு தெரிவித்ததை அடுத்து அதிமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு சாலை மறியல் செய்ய முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஏற்கனவே தினகரன் அணியினர் பேனர்கள் வைத்துள்ள நிலையில் ஜெயலலிதா பிறந்தநாள் விழாவுக்காக ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் பேனர் வைக்க முயன்றனர். இதற்கு காவல்துறை எதிர்ப்பு தெரிவித்தது. இதனையடுத்து இருதரப்புக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தமிழகத்தில் முதன்முறையாக கொண்டுவரப்பட்ட பிளஸ் ஒன் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வு இன்று தொடங்குகிறது. இந்த தேர்வை 861,915 மாணவ மாணவியர் எழுதவுள்ளனர். தமிழ் வழியில் பயின்று தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேர்வு கட்டணம் செலுத்துவதிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளது.
தூத்துக்குடியில் சுங்கத்துறை பாதுகாப்பில் வைக்கப்பட்டிருந்த 5 கோடி மதிப்பிலான செம்மரக்கட்டைகள் மாயமான சம்பவத்தில் சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு தொடர் விருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. 2013 அரபு நாடுகளுக்கு கடத்த முயன்ற 15 டன் செம்மரக்கட்டைகள் பறிமுதல் செய்யப்பட்டு ஒரு தனியார் பெட்டக முனையத்தில் சுங்கத்துறையின் பாதுகாப்பில் வைக்கப்பட்டிருந்தது. தற்போது செம்மரம் வைக்கப்பட்டிருந்த கண்டெய்னரை திறந்து பார்த்தபோது அதற்குள் மரத்தூள் மற்றும் வைக்கோல் மட்டும் இருந்துள்ளது. காவல்துறை விசாரணையின் போது இறந்த ரமேஷின் குடும்பத்தினருக்கு இடைக்கால நிவாரணமாக 5 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் புத்தாணத்தத்தை சேர்ந்த தங்கவேல் என்பவரின் தங்க கட்டிகளை திருடியதாக ரமேஷ் மீது புகார் அளிக்கப்பட்டது. இதனையடுத்து அவரிடம் விசாரணை மேற்கொண்ட போது ரமேஷ் உயிரிழந்தார். போலீசார் அடித்துக் கொன்றுவிட்டதாக ரமேஷின் மனைவி வழக்கு தொடர்ந்துள்ளார். புதுச்சேரி அரசு மருத்துவமனை அருகே ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் அடையாளம் தெரியாத நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். வைத்திக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த மாறன் சொந்தமாக ஆம்புலன்ஸ் ஓட்டி வருகிறார். இவர் நேற்று செஞ்சி சாலையில் அரசு மருத்துவமனை பிணவரை அருகே நின்று கொண்டிருந்தபோது அங்கு வந்த சிலர் மாறனை அரிவாளால் வெட்டி கொன்றனர். முன் விரோதம் காரணமாக இந்த கொலை நடைபெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. ஜெயலலிதா மரணம் தொடர்பாக பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய சசிகலா தரப்பில் கால அவகாசம் கேட்ட மனுவை நீதிபதி ஆறுமுகசாமி ஆணையம் தள்ளுபடி செய்தது. ஏற்கனவே 5 முறை கால அவகாசம் கொடுக்கப்பட்டும் உரிய பதில் அளிக்கவில்லை என்பதனை சுட்டிக்காட்டிய ஆணையம் மேலும் தாமதித்தால் சசிகலாவிற்கு எதிரான முடிவு எடுக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் எச்சரித்துள்ளது. விதிமீறி கட்டிடம் கட்டியதாக சேலம் மாவட்டம் ஆத்தூர் முன்னாள் எம்எல்ஏ சுந்தரத்திற்கு சொந்தமான கட்டிடத்திற்கு ராணிப்பேட்டை நகராட்சி அதிகாரிகள் சீல் வைத்தனர். 1 மாடி கட்டிடத்திற்கு அனுமதி வாங்கிவிட்டு 5 மாடிகள் கொண்ட கட்டிடம் கட்டியுள்ளதாக செல்வராஜ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் புதுநல வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் அனுமதி இல்லாத கட்டிடங்கள் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென கடந்த மாதம் உத்தரவிட்டிருந்தது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி நாடாளுமன்ற வளாகத்தில் அதிமுக திமுக எம்பிக்கள் கூட்டாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக இதே கோரிக்கையை வலியுறுத்தி தமிழக எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன. தொடர்ந்து நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள காந்தி சிலை அருகே திரண்ட எம்பிக்கள் காவிரி மேலாண்மை வாரியத்தை வலியுறுத்தி பதாகைகளை ஏந்தியிருந்தனர். லோக்சபாவில் இருக்கிறவங்க 13 பேர்கள், ராஜ்யசபாவில் இருக்கிறவங்க, ஆகவே 50 நாடாளுமன்ற உறுப்பினர்கள். இப்போ அனைத்து அண்ணாமலை பெரிய கட்சி, இன்னைக்கு அதை சொல்லப்போனாக்க அந்த அளவுக்கு இருக்கிற அந்த வலிமை இருக்கும்பொழுது மக்களுடைய எண்ணமும் எங்கள் பக்கம் இருப்பதன் காரணமாக அதை பிரதிபலிக்கும் வகையில் எங்கள் போராட்டம் தொடரும். மத்திய அரசுக்கு நாங்கள் நிர்பந்தத்தை தருவோம். இதில் வெற்றி பெறுவோம் நம்பிக்கை எங்களுக்கு. இலங்கையில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டதற்கான அறிவிப்பை அந்நாட்டு அரசிதழில் வெளியிடப்பட்டிருக்கிறது. இலங்கையின் கண்டி பகுதியில் புத்த மதத்தினருக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஏற்பட்ட கலவரம் மேலும் பரவாமல் இருக்கும் வகையில் நாடு முழுவதும் 10 நாட்களுக்கு அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. கலவரம் ஏற்பட்ட கண்டியில் ராணுவத்தினருக்கும் சிறப்பு போலீஸ் படையினரும் குவிக்கப்பட்டு அமைதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் அவசர நிலை அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அங்குள்ள இந்திய வீரர்களுக்கு போதிய பாதுகாப்பு வழங்கப்படும் என இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் சீனித்தம்பி யோகேஸ்வரன் கூறியுள்ளார். சிதம்பரம் நடராஜர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இலங்கையில் ஏற்பட்டுள்ள மத கலவரம் விரைவில் கட்டுப்படுத்தப்படும் என்றும் கூறினார். அங்கு நடைபெறுகின்ற சிங்கள மக்களுக்கும் முஸ்லீம் மக்களுக்காக கண்டியில் இடம்பெறுகின்ற அந்த கலவரமானது மிக விரைவாக தீர்க்கப்பட இருக்கின்றது. அவை இந்திய வீரர்கள் அங்கு சென்றால் அவர்களுக்கு போதிய பாதுகாப்பு கொடுக்கப்படும். அதுக்கேற்ற ஒழுங்குகளை இலங்கை அரசாங்கம் செய்திருக்கும். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே தனியார் நூற்பாலையில் வேலை செய்யும் பெண்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததை தட்டி கேட்ட பொதுமக்களை வட மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் தாக்கியதில் மண்டை உடைந்த ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இதுகுறித்து வடமதுரை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெண்கள் தொடர்ந்து பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்டு வருவதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். சென்னையில் நகைக்கடை ஒன்றில் நள்ளிரவில் புகுந்த கொள்ளையர்கள் 10 கிலோ தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றுள்ளனர். அண்ணா நகரில் உள்ள AKS ஜுவல்லரி என்ற நகைக்கடையை திறக்க வழக்கம் போல் ஊழியர்கள் வந்தபோது கடையில் நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டது தெரியவந்தது. 5 தனிப்படைகளை அமைத்து கொள்ளையர்களை போலீசார் தேடி வருகின்றனர். சென்னை நகரில் தோண்டப்படும் சாலைகள் மூடப்படாத நிலையில் உள்ளதாக சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி வேதனை தெரிவித்துள்ளார். ராயபுரத்தில் மின் வாரியத்தால் 2017 தோண்டப்பட்ட குழி மூடப்படவில்லை என கூறி பாலசுப்ரமணியம் என்பவர் வழக்கு தொடர்ந்தார். இந்த மனுவை விசாரித்த இந்திரா பானர்ஜி தலைமையிலான அமர்வு தோண்டப்பட்ட குழியை 1 வாரத்திற்குள் மூடுவதற்கு உத்தரவிட்டது. சென்னை மாநகர அரசு பேருந்து ஓட்டுநர் பணியில் இருக்கும்போது மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்தார்.
செங்குன்றத்திலிருந்து ஆவடி சென்ற பேருந்தை ஓட்டிச் சென்ற சுந்தர்ராஜுக்கு திடீர் மாரடைப்பு ஏற்பட்டது. எனினும் அவர் சாமர்த்தியமாக பேருந்தை நிறுத்தியதால் பயணிகள் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். அதே நேரத்தில் 52 வயது சுந்தர்ராஜ் உயிரிழந்தார். ஈரோட்டில் அரசின் உதவித்தொகையை பெற்றுத் தருவதாக கூறி பொதுமக்களிடம் பணம் வசூலித்து ஏமாற்றிய நபரை பெண்களே பிடித்து தர்ம அடி கொடுத்தனர். மூசிக்கீரனார் தெருவில் உள்ள பொதுமக்களிடம் விதவை தொகை முதியோர் தொகை பெற்றுத் தருவதாக கூறி இருவர் பணம் பெற்றுள்ளனர். அவர்களிடம் விசாரிக்க முயன்றபோது ஒருவர் தப்பியோடியிருக்கிறார். மற்றொருவரை பிடித்து காவல்துறையிடம் பெண்கள் ஒப்படைத்தனர். விசாரணையில் பிடிபட்ட நபர் அகரஹாரம் பகுதியைச் சேர்ந்த குமார் என்பதும் சில மாதங்களுக்கு முன்னால் இதே பகுதியில் பெண்களை ஏமாற்றி நகை பணம் பறித்துச் சென்றதும் தெரியவந்தது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே அனுமதியின்றி மணல் அள்ளிய 6 மாட்டு வண்டிகளை வருவாய்த்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். அழியாநிலை வெள்ளாற்றில் மணல் அள்ளப்படுவதாக வந்த தொடர் புகார்களை அடுத்து கோட்டாட்சியர் தலைமையிலான அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அங்கு மணல் அள்ளிக்கொண்டிருந்த மாட்டு வண்டிகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் மாரியம்மன் கோவில் மாசி திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்தனர். கடந்த மாதம் 19 தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா நடைபெற்றது. டப்பிங் கலைஞர்களுக்கான தேர்தலில் வெற்றி பெற்ற நிலையில் நடிகர் ராதாரவி திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சரித்திரம் தெரியாத நபர்கள் தற்பொழுது நடிகர் சங்க தலைமையில் இருப்பதாகவும் தவறான தலைவர்களை தேர்ந்தெடுத்ததற்காக நடிகர் சங்க உறுப்பினர்கள் வருந்துவதாகவும் தெரிவித்தார். கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த விக்னேஷ்குமார் என்பவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து திருச்சி முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2016 ஆண்டு சிந்தாமணி பகுதியில் உள்ள தனியார் விடுதியில் வெள்ளப்பாண்டியை கொலை செய்ததாக விக்னேஷ் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் விக்னேஷ்குமாருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்திய பங்குச்சந்தைகள் தொடர்ந்து சரிவை சந்தித்து வரும் நிலையில் கடந்த 5 நாட்களில் மட்டும் முதலீட்டாளர்களுக்கு 430,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. நேற்றைய தினம் மட்டும் 154,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளது. மும்பை பங்குச்சந்தையான சென்செக்ஸ் நேற்று 430 புள்ளிகள் சரிந்து 30,317 புள்ளிகள் என்ற நிலையில் வர்த்தகம் நிறைவடைந்தது. பாரதியார் பல்கலைக்கூடத்தில் புதுச்சேரி அரசின் சார்பில் பொன்னியம் என்ற தலைப்பில் நடைபெற்று வரும் ஓவிய சிற்ப கண்காட்சியை ஏராளமான கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் பார்த்து ரசித்தனர். கண்காட்சியில் முதல் பெண் IPS அதிகாரியான கிரண்பேடி, விண்வெளிக்கு சென்ற முதல் இந்திய பெண்மணி கல்பனா சாவ்லா, அன்னை தெரசா மற்றும் கிராமிய பெண் சிசு சுமக்கும் பெண் என பல்வேறு ஓவியங்கள் மகளிர் தினத்தையொட்டி காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இதேபோல் களிமண்ணாலான பெண் சிற்பங்களும் நேர்த்தியாக வடிவமைக்கப்பட்டு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. தமிழகத்தில் உள்ள கூட்டுறவு சங்கங்களுக்கு 4 கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. கூட்டுறவுத்துறை, பால் உற்பத்தி மற்றும் பால் பண்ணை, மீன்வளம், கைத்தறி, கதர் கிராம தொழில் வாரியம், வேளாண் துறை உள்ளிட்ட 15 அரசு துறைகளின் கீழ் உள்ள 18,775 சங்கங்களின் நிர்வாகக்குழு உறுப்பினர்களுக்கான தேர்தலை கூட்டுறவு தேர்தல் ஆணையம் நடத்துகிறது. தமிழக சட்டப்பேரவை செயலாளராக சபாநாயகரின் தனி உதவியாளர் சீனிவாசன் நியமிக்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. பணி மூப்பு அடிப்படையில் நடைபெறாத ஸ்ரீனிவாசனின் நியமனத்தை எதிர்த்து பேரவையின் கூடுதல் செயலர் LS வசந்தமிழை, இணைச் செயலாளர் சுப்பிரமணியன் ஆகியோர் வழக்கு தாக்கல் செய்துள்ளனர். இந்திய அரசியல் களத்தில் 3வது அணிக்கான முயற்சிகள் தொடங்கியுள்ள நிலையில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர் சோனியாகாந்தி எதிர்க்கட்சிகளின் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். பாரதிய ஜனதா மற்றும் காங்கிரஸ் அல்லாத மத்திய அரசை அமைப்பதற்காக தெலுங்கானா முதலமைச்சர் சந்திரசேகர் ராவின் முயற்சிக்கு மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி ஆதரவு தெரிவித்துள்ளார். இந்நிலையில் வரும் 13 தேதி அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கு சோனியாகாந்தி ஏற்பாடு செய்துள்ளார். உடல்நலக் குறைவால் அவதியுற்று வரும் கோவா முதலமைச்சர் மனோகர் பாரிக்கர் சிகிச்சை பெறுவதற்காக அமெரிக்கா சென்றுள்ளார். மும்பையில் உள்ள லீலாவதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மனோகர் பாரிக்கர் கடந்த வாரம் வீடு திரும்பியதோடு பேரவையில் பட்ஜெட்டையும் தாக்கல் செய்தார். நீர்சத்து குறைவு ஏற்பட்டதைத் தொடர்ந்து மீண்டும் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட அவர் மேல் சிகிச்சைக்காக சிறப்பு விமானம் மூலம் அமெரிக்கா அழைத்துச் செல்லப்பட்டுள்ளார். திரிபுராவின் புதிய முதலமைச்சராக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் பில்லாப் குமார் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அண்மையில் நிறைவடைந்த திரிபுரா மாநில தேர்தலில் 35 இடங்களை பெற்று தனிப்பெரும் கட்சியாக பாஜக வெற்றி பெற்றது. இதனையடுத்து நடைபெற்ற பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் பில்லாப் குமார் ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக கட்சியின் மேலிட பார்வையாளரான மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்திருந்தார்.
கடந்த 4 ஆண்டுகளில் மக்களுக்கு தகவல் அளிப்பதிலும் அவர்களுக்கு அதிகாரம் அளிப்பதிலும் மத்திய அரசு தீவிரம் செலுத்தி வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய தகவல் ஆணையத்திற்கான டெல்லியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கட்டிடத்தை திறந்து வைத்து பேசிய பிரதமர், நாடாளுமன்றம் முதல் பஞ்சாயத்து அலுவலகம் வரை மாற்றங்கள் நிகழ்ந்து வருவதாக தெரிவித்தார். கேள்வி கேட்டல், கவனித்தல், கலந்தாலோசித்தல், செயல்படுதல் மற்றும் தகவல் அளித்தல் ஆகிய 5 துறைகளில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் தான் அமைச்சராக இருந்தபோது அனுமதி வழங்கிய 54 வெளிநாட்டு முதலீடுகள் குறித்து அமலாக்கத்துறை ஆய்வு செய்து வருகின்றது. INX மீடியா நிறுவனத்திற்கு முறைகேடாக நிதி பெற்று தந்ததாக சிதம்பரத்தின் மகன் கார்த்தி மீது சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. 2004 முதல் 2009 வரையிலான காலத்தில் வழங்கப்பட்ட 54 வெளிநாட்டு முதலீடுகள் குறித்து ஆய்வு செய்து வருவதாக உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தாக்கல் செய்துள்ள பிரமாண பத்திரத்தில் தெரிவித்துள்ளது. அரசின் பல்வேறு சலுகைகளை பெறுவதற்கு ஆதார் எண்ணை இணைக்கும் திட்டத்திற்கான கால அவகாசம் மார்ச் 31 பிறகும் நீட்டிக்கப்படும் என மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. அரசின் திட்டங்களுடன் ஆதார் எண் இணைப்பதை எதிர்த்தும் ஆதார் திட்டத்தை எதிர்த்தும் தொடரப்பட்ட வழக்குகளை தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான 5 நீதிபதிகள் அமர்வு விசாரித்து வருகிறது. இந்த விசாரணை நிறைவடையாத நிலையில் அரசு திட்டங்களுடன் ஆதார் எண்ணை இணைப்பதற்கான காலக்கெடு மேலும் நீட்டிக்கப்படும் என அரசு வழக்கறிஞர் வேணுகோபால் தெரிவித்துள்ளார். வரும் மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றால் ஆந்திர மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கப்படும் என காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடத்தியவர்கள் மத்தியில் பேசிய ராகுல்காந்தி, நம் ஒற்றுமையாக இருந்தால் பிரதமர் நரேந்திர மோடியை சமாதானப்படுத்தலாம் என்றார். இந்த போராட்டத்தில் தெலுங்கு தேசம் மற்றும் ஆம் ஆத்மி கட்சியினர் கலந்து கொண்டனா்.